அது வந்து அந்த கதாநாயகி தான் கொஞ்சம் நடிப்பு இருக்கு. யாரும் பார்க்க வந்துடாதீங்க, படம் மொக்க தான், சிம்புக்காக தான் வந்தேன். நடிப்புல அப்படி இருக்கு, நல்லா இருக்கு படம், எல்லாம் சுமாராக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. வருஷத்தை இல்லை இல்லை தேவையில்ல, நல்லா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் மாநாட்டுக்கு அப்புறம் இன்னொரு கௌரவ தோற்றம், நட்பு தோற்றம்னு நான் கேள்விப்பட்ட வரலும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் படம் மகா அப்படின்னு நம்ம பசங்க சொன்னாங்க. ஆஹா ஓஹோ, இந்த படம் பேர் பார்த்திங்கன்னா மகா அப்படின்னு சொன்னேன். இதுக்கு இதுக்கு மேட்சாக அதை தெரியல, பட் அதை மேட்ச் ஆக்கிங்க. ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான படம் அப்படின்னு நான் எதிர்ப்பு. சிம்பு ஒரு சீன் தான் வராப்பில்ல, ரெண்டு சீன் தான் வராப்பில்ல, கௌரவ சிம்பு தோற்றமாக இருக்கும். ஆமாம், நட்பு வர ஒரு சீன் தான் வராப்பில்ல, வேஸ்ட்டு படம், ஒரு டைம் வேஸ்ட்டு. பார்க்கலாம் சொல்லுறீங்க, எப்படி படம் வேறு லெவலில் இருக்குது. முக்கால் நேரம் வந்திருக்காப்புல, பயங்கர மாசு கொடுத்துருக்காப்புல. இது இப்போ நடக்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த குழந்தைங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை, அது ஒரு விழிப்புணர்வுக்காக அழகான முறையில் படம் எதுவும் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. பார்க்காதவங்க சொல்லியிருப்பாங்க, பார்க்குறவங்கள்ட்ட கேள்வி பார்த்துட்டு வந்தவங்க தான் சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி வந்திருப்பாங்க. படம் வந்து ஒரு பெண்களுக்காக ஒரு படம், எப்படி சொல்கிறது, பெண்கள் நினச்சா இதுக்கு முடியும், அவங்க எங்கேயும் நடமாடலாம். ஆமாம், அவங்க தான் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இங்கே தானே தலைவர் எஸ்டிஆர் இருக்கார். ஆமாம், ஸ்ரீகாந்தோடைய தோற்றம் எப்படி, எல்லா படத்துலையும் வர மாதிரி போலீஸ் சார் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான், அதில் இவர் புதுமுறையாக கண்டுபிடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு படம், படத்தை எல்லாருமே வந்து பாருங்கள். படம் பார்க்காதவங்கள்ட்ட கேட்காதீங்க, படம் பார்க்குறவங்கள்ட்ட கேளுங்க. மகிழ்ச்சி படம் வேற லெவலில், எஸ்டிஆருக்காக மட்டும்தான் வந்தோம். எஸ்டிஆருக்காக எத்தனை முறை வந்து பார்ப்போம். அண்ணனுக்காக தான் வந்தோம், எஸ்டிஆர் அவனுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. சின்ன ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அன்சியம் தோணி இதுக்காக, அதுக்கு அந்த ஒரு இதோட தான் ஜனரோட தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் கதை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் வந்து ஒரு சில பேர் கேட்கும்போது வந்து எஸ்டிஆரோட இது தான் நடிப்பு பயங்கரமாக இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் முக்கால் மணி நேரம் வரதா அப்படின்னு சொன்னாங்க. எஸ்டிஆருக்காக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இது பெண்களுக்கான முன்னேற்ற படம்னு கேள்விப்பட்டவர்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம படம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், யூஎஸ்டி கேட்போம், வாங்க. அது வந்து அந்த கதாநாயகி தான் கொஞ்சம் நடிப்பு இருக்குது, சொல்லுங்கள் வாங்க. அப்படியே ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைன்னா தள்ளையாக அடிச்சிட்டு சொல்லுங்க. ஜி சிம்பு போட்டா போட்டுருக்காங்க, சிம்பு எதுக்கு இருக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. சிம்பு ஃபேன் தான் நினைக்கிறோம் படம் அப்படின்னா. ஏ அப்படி என்ன ஒன் டைம் மட்டும் ப்ரோ, ஒன் டைமா? சிம்புக்காக தானே வந்தோம், சிம்பு ஃபேன் தான், சிம்பு பக்கம் தான் வந்தோம், சிம்புக்காக தானே வந்தோம். படம் ஏது இருக்குங்களா? யாரும் பார்க்க வந்துடாதீங்க, படம் மொக்க தான், சிம்புக்காக தான் வந்தேன். நடிப்புல அப்படி இருக்கு, நல்லா இருக்கு படம், எல்லாம் சுமாராக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. வருஷத்தை இல்லை இல்லை தேவையில்ல, நல்லா இருக்கு. சொல்லுங்க ஜி, படம் எப்படி இருக்குங்க, சொல்லுங்க, சொல்லிட்டு எஸ்டிஆர் நல்லா இருந்துச்சு. சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்களே, ஏன் அப்படி தெரியல. ஆனால் எஸ்டிஆருக்கு என்னாச்சுன்னே சொல்ல, பாயிலே காணா போயிட்டாரு, செத்துட்டாரா என்னன்னு சொல்லவே இல்லை. ஐயோ, எஸ்டிஆர் கடுப்பு, எஸ்டிஆர் ஃபேன்லாம் கடுப்பாயிட போகிறாங்க. அதுதான், செத்துட்டாரா, ஓடி போயிட்டாரா என்னன்னு தெரியல, அப்படியே பாயிலே காணா போயிட்டாரு சொல்லவே மாட்டுறாங்க. ரெண்டு பார்க்கறதுக்கு ஒருத்தி தான் ஜி பார்க்கலாம், பார்க்கலாம், ஒருத்தர் ரெண்டு மாதிரி சம்பவம் எடுத்து அவ்வளோதான்.